ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து எப்போ பண்ணிட்டு ஃபோர்த்து பார்ட்டில் வந்து பார்க்க போகிறது வந்து பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, யூனிட்ல வந்து வீரத்தில் ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்டில் ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீரத்தில் இருக்கிறது வந்து வீக்கெண்டில் ஆஃப் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டோம். திஸ் இஸ் த ஆக்சுவல் மெத்தட். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய எரர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்கொயரி வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேங்க, அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. அதில் மாதம் ஆக்சிடைசிங் ரெடியூசிங் வந்து ப்ரெசிபிடேஷன் சொல்யூஷன் வந்து ப்ரெசிபிடேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு எப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து நடத்திட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்காக அந்த தான் வந்து மெட்ரோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். மெட்ரோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போன சிங்கிலும் நிறைய படிச்சிருக்கோம். அடுத்து பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அதே சேம் தான். என்னென்ன அதில் வந்து கனெக்டிவிட்டி செல் இருக்குது, இதில் வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்குது டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி டீட்டெயில் என்னென்னா என்ன சொல்யூஷன்ஸ் எந்த இம்பார்ட்மெண்ட்டு போகிறோமோ அதை எடுத்துட்டு நம்ம வந்து அது வந்து எலக்ட்ரோடில் வந்து டீட் பண்ணிட்டு நம்ம வந்து அயன்ஸ் நேரோடு என்ன ஆக்கிட்டு நம்ம என்ன வேலை வருதோ அதை வச்சு கிராஃப் பிளாட் பண்ணுவோம். கிராஃப் பிளாட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கிராஃப் பிளாட்டில் பொட்டன்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ஆசிட் பேஸ் ஹைட்ரேஷன், ரிலாக்ஸ் ஹைட்ரேஷன், ப்ரெசிபிடேஷன் ஹைட்ரேஷன்ஸ் இது இருக்குது. ஆசிட் பேஸ் ஹைட்ரேஷன் உங்களுக்கு வந்து வால்யூம் ஆஃப் த பேஸ் மேக்ஸ்ன்றது உங்களுக்கு ஈன்றது பொட்டன்ஷியல் வேல்யூ. ஈஸ் இஸ் ஈக்வல் டு 2.3 × 23 ± E референசியல். நம்மளுக்கு கிராஃப் இந்த மாதிரி வரும். இப்படி வரது தான் டிபெண்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம டெல்வி வால்யூம் ஆஃப் த பேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு நடுவில் வந்து எந்த என்ன கிராஃப் வந்து நம்மளுக்கு எவ்வளோ காட்டாகுதோ அதை வந்து நம்மளோட என் பாயிண்ட் இதை வந்து அக்யூரேட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி ரிடாக்ஸ் ஹைட்ரேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக தூரத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிசிபிடேஷன் ஏஜிஎம் இந்த மாதிரி ப்ரிசிபிடேஷன் அண்ட் ஹைட்ரேஷன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் மெட்ரிக் வந்து சால்வ் பண்ணுறது டேட்டா ரிசோர்ஸ் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு வோல்டேஜுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரோடுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் ஒரு இஎம்எஃப் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். அது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு டெபாசிட் ஆகும் எலக்ட்ரோட்னால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த கேஸ்லாம் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கிறதால நம்ம வந்து இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இஎம்எஃப் வேலையை வந்து நம்ம அப்ளை பண்ணால் தான் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறதுதான் வந்து இந்த ஒவ்வொரு வோல்டேஜ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இஎம்எஃப் நம்ம அப்ளை பண்ணுறோம். அது வாட் இஸ் த டீகம்போசிஷன் ஆர் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல், இது வந்து மெயின் ஃபேக்டர். ஒரு எலக்ட்ரோடுக்கும் ஒரு டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல் டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் வந்து இருக்குது. இது வந்து இம்பார்ட்டன். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இஃப் டூ ஸ்மூத் பிளாட்டினம் நைட்ரோட்ஸ் ஆர் யூனிஸ் பில்யூன் சல்ஃபியூரிக் ஆசிட் சொல்யூஷன், இப்போ அதோடய இஎம்எஃப் வேல்யூ கிராஜுவலாக அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இது வந்து மீட்டர் வழியை நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கிறோம் கரண்ட் வாசஸ் வோல்டேஜ்க்கு. அப்போ நம்மளுக்கு ஏபிசிபி இடையில வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது, பி டூ சிக்கு கிட்ட கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த டி வந்து கோ வந்து நம்ம
ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது ஏன் வந்து நம்மளுக்கு இந்த டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வச்சு தான் நிறைய இப்போ ஒரு ஒரு மெட்டலுக்கும் ஒரு ஒரு டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல் இருக்கு. சரிங்க, இப்போ மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது, சிடி மேஜி, கேட்மியம் நைட்ரேட், லெட் நைட்ரேட், எஜி நைட்ரேட், இது எல்லாமே மூணுமே இப்போ மிக்சர் ஆகி இருக்கு. இப்போ ஒரு ஒரு மெட்டலுக்கு ஒரு ஒரு டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ணுற டீகம்போசிஷன் பண்ணலாம். இஎம்எஃப் வேலையை வச்சு ஈஸியாக அந்த மூணு மெட்டலையும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். இப்போ 2.3 இஎம்எஃப் இருக்கிறதுக்குள்ள எது சிபி நைட்ரேட் பொட்டன்ஷியல் இருக்கும், 1.8 இருக்கிறதுக்குள்ள லெட், மத்தியோ 0.9 மீட்டர் வந்து ஏஜிஎம் நைட்ரேட் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக அந்த மெட்டல்ஸை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டிசீஸ் டீகம்போசிஷன் பொட்டன்ஷியல் வச்சு ஈஸியாக பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் பேட்டரி. இந்த லெட்டாக லிக்விட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து மெயினாக வந்து எதில் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காரில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ்லாம் இந்த லெட் ஆசைட் வெரைட்டிஸ் இதில் என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்ஷன் எடுத்தோம்னா லெட் யூஸ் BB2++2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் திரும்பி வந்து BB2++2 2 BB சல்ஃபேட்டை வந்து டெபாசிட் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரியாக்ஷன், ரைட் ஹேண்ட் சைட் ரியாக்ஷன், அப்படியே இந்த ரியாக்ஷன் அப்படியே வந்துச்சுன்னா என்ன ஆகணும், அது அந்த பக்கத்தில் வரும். 4+ன்றது எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறதால ஃபஸ்ட்டு 4+ ஆகிட்டு 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிட்டு 2+ ஆகிறது. இது ஓவரால் ரியாக்ஷன் லெட் ப்ளஸ் பிபி இது ப்ளஸ் சல்ஃபூரிக் ஆசிட் பிபி சல்ஃபூர் ஆண்டர். ஓகே, அடுத்து ஃபியூயல் செல். ஃபியூயல் செல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூயல் செல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் டிவைஸ் இன் விச் கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் த ஃபியூயல் இஸ் டைரக்ட்லி கன்வெர்ட்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி டைரக்டாக வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் வந்து ஃபியூயல் செல் சொல்கிறது. இது நிறைய வெரைட்டி இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் ஃபியூயல் செல், ஹைட்ரோகார்பன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல், கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் ஃபியூயல் செல், மெட்டீரியல் பொருள் ஆக்சிஜன் ஃபியூயல் செல், சாலிட் ஃபியூல் ஆக்சிஜன் ஃபியூயல் செல், நம்ம வந்து பார்த்தது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல். இதை வந்து இதோட செட்டப் அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் வந்து ஹைட்ரஜன் பண்ணுவோம், இந்த பக்கத்தில் வந்து ஆக்சிஜன் செட் பண்ணுவோம். இது இதை இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ரெண்டு செட் பண்ணக்கூட நம்மளுக்கு வந்து டைரக்டாக வந்து வாட்டர் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இதை வந்து இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல்லில் என்ன செல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜன் H2O2 இங்கே இங்கே நடுவில் இருக்கிறதா வந்து இந்த எண்ணெய் வந்துச்சு, நம்மளுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதே இது செல் ரியாக்ஷன் பார்த்தோம்னா, செல் ரியாக்ஷன் இல்லை H2 நம்ம ஒரு பக்கத்தில் ஆனோட் பக்கத்துலேருந்து நம்ம செல் பண்ணுறது ஓஹெச் மாதிரி தான் சொல்ல, அது எண்ணெய் ஓஹெச் நடுவில் இந்த எண்ணெய் ஓஹெச் சொல்யூஷன் இருக்குல்ல, அதுலேருந்து ஓஹெச் மாதிரி சேர்த்துட்டு H2O+4 பண்ணுறது. திரும்பி வந்து ஆக்சிஜன் இன்னொரு கேப்பல் சைட்லேருந்து ஆக்சிஜன் செல் பண்ண ஆக்சிஜன் வந்து இந்த வாட்டரையும் இந்த 4 எலக்ட்ரான் எடுத்துட்டு 4 ஓஹெச் மைனஸ் திரும்பி அந்த நடுவில் இருக்குல்ல எண்ணெய் ஓஹெச் சொல்யூஷன்ஸ் இல்லை இருக்குல்ல, அதாவது திருப்பியும் அந்த எண்ணெய் ஓஹெச்சோட நியூட்ரலிட்டி அதாவது அதோட அமௌண்ட் குறையணும் வந்து திரும்பி அதை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஆஃப் த செல். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல். திஸ் ஒன் இஸ் த செட்டப் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல். இது வந்து மெயினாக எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹைட்ரஜன் இந்த பொருளையும் ஹைட்ரஜன் செல் செல் பண்ணுவோம், ஆக்சிஜன் செல் பண்ணுவோம், இதுக்கு வந்து ஈஸியாக வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து இது யூஸ் ஆகுது. இது வந்து ஃபைனல் அப்ளிகேஷன் ஆஃப் த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகே ஸ்டூடெண்ட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 4 and 4.